ஹாய் விவாஸ் திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வர இருக்கிறோம் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி படிச்சுட்டு இருக்கு என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது சர்டிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேரர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒம்போது ஏழு பதினெட்டில் ஆரம்பித்து பதினொன்று ஏழு பதினெட்டு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மூணு நாளுக்குள்ளார் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் படி வந்து அதை வந்து ஆன்லைனில் நீங்கள் அவங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் வைஸாக வந்து அவங்க சீட்ஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணுவாங்க எந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு லாக் பண்ணி கொடுப்பாங்க இன்கேஸ் வந்து அந்த சீட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போவீங்க இன்கேஸ் வந்து அந்த சீட்ஸ் எதாவது வேக்கண்டாக இருந்தது அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஸ்லைடிங் கவுன்சிலிங் மூலமாக கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது இன்கேஸ் நீங்கள் கொடுத்த காலேஜஸ் வந்து வேகன்சிஸ் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சில நேரத்தில் வந்து சில பேர் வந்து லோவர் கேடரில் எடுத்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து செலெக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு நாமினலாக ஒரு காலேஜ் வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜுமே மிஸ் பண்ணாமல் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான சான்சஸ் வந்து அவங்களோட பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸ் எனக்கு வேணாம் இல்லைனா இந்த பர்டிகுலர் காலேஜ் எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு கூட அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டு தான் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ முன்னாடி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பன்னெண்டு கோர்ஸஸ் வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸஸாகவே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு சீட்ஸ் இருக்குது இதுக்காக முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ரேங்கிங்கில் வந்து இப்போதைக்கு கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆல் கேட்டகரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ரேங்க் எடுத்தவங்க வரைக்கும் கால் ஃபார் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அதேமாதிரி பிசிலையும் ஒன்று டூ ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி த்ரீ ரேங்க்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி கேஷ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து நீங்கள் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது ரேங்க் அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது ஸோ உங்கள் நீங்கள் வந்து எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது ரேங்க்குள்ளார வந்து இருக்கக்கூடிய ஒரு எம்பிசி கேண்டிடேட்டாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணலாம் பட் பிசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ரேங்க் மேலே இருக்கு யாரும் அட்டன் பண்ண முடியாது பட் அதுலேருந்து எட்டாயிரத்தி நானூற்றி வரைக்கும் எம்பிசி ஸ்கோப் இருக்குது எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபதாவது ரேங்க் இருக்க கேண்டிடேட்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது எஸ்சையை பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரேங்க் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்காங்க பிசியும் பொறுத்த வரைக்கும் பதினேழாயிரத்தி எண்பத்தி நாலாவது ரேங்க் கேண்டிடேட் வரைக்குமே அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காங்க எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரேங்க் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங்கில் வந்து நடக்கக்கூடிய இவங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரேங்க் லிஸ்ட்டு அது ஸோ என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நிறைய காலேஜஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அதாவது நம்ம கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் காலேஜ் அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரை அப்புறம் தூத்துக்குடி காலேஜ் அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டியூட் திருவண்ணாமலை ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுக்கோட்டை அப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர் ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூர் ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் தேனி ஹார்டிகல்ச்சர் காலேஜ் திருச்சிராப்பள்ளி அப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் காலேஜ் வந்து திருச்சிராப்பள்ளி ஃபார் உமன் அதுக்கப்புறம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பல் திருச்சிராப்பள்ளி ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையம் கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் மதுரை ஸோ எல்லாமே இருக்குது இது போக நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது தந்தை ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பொள்ளாச்சி இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி திருச்சி பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் நாமக்கல் ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் தஞ்சாவூர் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தேனி குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈரோட் ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஈரோடு డాన్ బాస్కో కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ వెళ్ళూర్ ఆర్విఎస్ పద్మావతి హారికర్ కాలేజ్ దిందుకల్ జేఏసీ కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ అండ్ టెక్నాలజీ కడలు ఎస్ఆర్ఎస్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ అగ్రికల్చర్ అండ్ టెక్నాలజీ దిందుకల్ ఎస్ తంగపలం అగ్రికల్చర్ కాలేజ్ తిరునెలి సేదు భాస్కరా అగ్రికల్చర్ కాలేజ్ అండ్ రీసెర్చ్ ఫౌండేషన్ శివగంగై నమ్మాల్వార్ కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ అండ్ టెక్నాలజీ రామనాథపురం అద్యమన్ కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ అండ్ రీసెర్చ్ హజూర్ కృష్ణా కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ అండ్ టెక్నాలజీ మధురై ద ఇండియన్ అగ్రికల్చర్ కాలేజ్ తిరునెలి నలందా కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ తిరుచి అరవిందర్ అగ్రికల్చర్ ఇన్స్టిట్యూట్ ఆఫ్ టెక్నాలజీ తిరువలే పాలార్ అగ్రికల్చర్ కాలేజ్ వెల్లూర్ ధనలక్ష్మి శ్రీనివాస్ అగ్రికల్చర్ కాలేజ్ మదర్ పరమలూర్ కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ పుదుకోటై పుష్కరం కాలేజ్ ఆఫ్ అగ్రికల్చర్ సైన్స్ పుదుకోటై ஸோ இது மாதிரி நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸும் இருக்குது நம்ம முன்னாடியே இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு கேஸில் வந்து எது ஃபஸ்ட்டு கட் ஆஃப்ஃபாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அவங்களோட ஓவரால் ரேங்க் என்னங்கன்னு சொல்லியிருந்தோம் திரும்பவும் நம்ம இதில் வீடியோவில் பதிவு பண்ணுறோம் ஓசி பொறுத்த வரைக்கும் ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது அவங்களோட ஓவரால் ரேங்க் வந்து த்ரீ பிசிக்கு வந்து இரநூறு கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரே கட் ஆஃப் ஓவரால் ரேங்க் வந்து ஒன்று பிசியும் பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எழுபத்தஞ்சு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் அது கேஷ்டில் வந்து அவரோட ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எம்பிசியோட ஃபஸ்ட் கட் ஆஃப் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓவால் ரேங்க் ஏழு எஸ்சியோட ஃபஸ்ட் கட் ஆஃப் நூற்றி எழு தொண்ணூற்றி ஏழு புள்ளி அஞ்சு ஓவரால் ரேங்க் வந்து ஐம்பத்தொன்று எஸ்சியை வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி இருபத்தஞ்சி ஃபஸ்ட் கட் ஆஃப் ஓவரால் ரேங்க் நானூற்றி இருபத்தி ரெண்டு எஸ்டி பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு ஃபஸ்ட் கட் ஆஃப் ஓவரால் ரேங்க் நானூற்றி நாலு லீஸ்ட் ரேங்க் அதாவது லாஸ்ட் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஓசியில் எழுநூத்தி ஒம்பது பேரை ட்ரன் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் லீஸ்ட் கட் ஆஃப் வந்து நூற்றி பத்து பிசி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி எழுபது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லீஸ்ட் கட் ஆஃப் நூறு பிசிஏ வந்து எழுநூற்றி முப்பது பேர் லிஸ்ட் கட் ஆஃப் நூறு எம்பிசி எட்டாயிரத்தி இரநூ இரநூத்தி எட்டு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லிஸ்ட் கட் ஆஃப் தொண்ணூறு புள்ளி இருபத்தஞ்சி எஸ்சி வந்து ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க லிஸ்ட் கட் ஆஃப் எழுபத்தொம்பது எஸ்சி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எண்பத்தி ரெண்டு வந்து லிஸ்ட் கட் ஆஃப் எஸ்டி வந்து முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எழுபத்தெட்டு வந்து லிஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது ஸோ இன்கேஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க ரிசர்வேஷன் பாலிசி படி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அந்த சீட்ஸ் வந்து ஓசி கேடலில் ஒவ்வொரு கேஷ் கேட்டரில் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணலாம் அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ எந்த ரேங்க் வரைக்கும் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ரேங்க் வந்து போட்டிருக்கோம் நம்ம ஸோ இந்த ரேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக சீட்ஸ் கிடைக்கும் எப்போ சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இந்த ரேங்க்குள்ளே இருக்கவங்க வந்து இன்கேஸ் சீட்ஸ் எடுக்காமல் போனாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியோ இல்லை விருப்பப்பட்ட கோர்ஸோ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அடுத்த ரேங்க் இருக்கவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்குது அந்த சான்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் சான்சஸ் இருக்குது அதாவது ஒரு சீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் காம்படிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சிஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு பேர் வந்து ஒரு சீட்டில் வந்து வெளியே வர்றதுக்கான ஸ்கோப்ஸும் நிறைய இருக்குது அதனால் நம்ம இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க ரேங்க் தான் வந்து மெயின் ரேங்க்குன்னு கிடையாது இதுக்கு கீழேயும் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது பட் இந்த ரேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்மாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்க எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட இஷ்டம் இன்கேஸ் அவங்க மிஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வரவங்களுக்கான ஸ்கோப்ஸும் நிறையவே இருக்குது வந்து சொல்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சே நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்